வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி கொத்தவரங்காய் வச்சு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கொத்தரங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி வச்சுக்கலாம். கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி கொத்தரங்காயை அரைப்பதமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் அரைப்பதமாக வெந்துருச்சு, இதை வடிகட்டிடலாம். கூட்டு செய்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இது கூட ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு செவந்துருச்சு, இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதும் அவிச்சு வச்சுருக்க கொத்தவரங்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தரங்காய் வதங்கிருச்சு, இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு தேங்காய் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி இது கூடவே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தவரங்காய் கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.